ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு பேலன்சிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ரியாக்டன்ஸை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். கார்பன் அண்ட் தென் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படிங்கிறது எழுதிக்கிறோம். அது மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் அதே தான், கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் தென் ஆக்சிஜன். இதில் கார்பன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3, ஓகேங்களா? ஸோ 3, ஹைட்ரஜன் வந்து 8, ஆக்சிஜன் வந்து 2. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து இங்கே 1 தான் இருக்குது, ஆக்சிஜன் வந்து 2 பிளஸ் இங்கே ஒன்று இருக்குது 3, அண்ட் ஹைட்ரஜன் வந்து 2 வந்து இருக்குது. ஸோ இதை தான் நம்ம காம்பன்சேட் பண்ணணும். இதில் சி வந்து 3 இருக்குது, அதில் சி 1 இருக்குது. ஸோ இங்கே 3 வந்து ஆப்வியஸ்லி ஆட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ 3 வந்து இங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து 3 மாறிடும். அட் த சேம் டைம் அதே மாதிரி ஆக்சிஜனும் வந்து 6 மாறும். ஸோ அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஹைட்ரஜன் வந்து இங்கே 8 இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் வந்து 2 தான் இருக்குது. அப்போ நீங்கள் இதை காம்பன்சேட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து 4 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 4 2 8 அப்படின்றது வந்து மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து அடிஷ்னலாக ப்ளஸ் 4 வந்து ஆட் ஆகும். அப்போ ஆக்சிஜன் வந்து இப்போ 10 மாறிடுச்சு, ஓகேங்களா? 6 + 4 = 10 மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு வந்து ஆட் பண்ணிங்கன்னா 5 2 = 10 அப்படின்னு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேட் பண்ணி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.